ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இலங்கையில் விற்பனைக்கு நிற்கிற என்இ 0533 நம்பர் இருக்கிற இந்த டொயோட்டா ஹயஸ் கேடிஹெச் ஹைரூப் மாடல் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ், இது என்ன ப்ரைஸ், எத்தனாம் ஆண்டு வந்தது, எத்தனாவது ஓனர், என்னென்ன இதில் ஃபேசிலிட்டிஸ் இருக்குது, எங்கே போனால் இதை எடுக்கலாம்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நாம் பார்க்க போகிறோம். லீஸிங் கூட இருக்குது, வேறு லெவல் லீஸிங்லாம் உங்களுக்கு தருவாங்க. உள்ளே பார்த்திங்க சொன்னால் விஐபி சீட்ஸ் எல்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு வெஹிக்கிளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வேறு கேடிஹெச் ஹயஸுக்கும் இந்த கேடிஹெச் ஹைரோஃபுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வாகனம் கொஞ்சம் உயரமாகவும் கொஞ்சம் நீளமாகவும் இருக்கும். நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் கொடுக்கக்கூடிய ஒரு வாகனம் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கு. இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு உள்பக்கம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். உள்ள வாகனத்துக்குள்ளே, இந்த கேடிஹெச்சுக்குள்ளே உள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்தை பொறுத்தவரை நான் ஆல்ரெடி இந்த கடை, இது ஒரு ஷாப் தான். இங்கே இருக்கிற வெஹிக்கிள் எல்லாமே நான் வீடியோ போடும்போது நான் சொல்லியிருப்பேன். இங்கே இருக்கிற எல்லாமே செம நீட்டாக வச்சுருக்கேன், நல்ல ஒரு நீட்டாக இருக்கும், ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது. நீங்கள் போய் பார்த்த உடனே நீங்கள் ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி போகிறானே, எனக்கு இந்த ப்ரைஸ்க்கு நான் எடுக்க போகிறேன்னு சொல்லும்போது போய் பார்க்கும்போது கட்டாயம் உங்களுக்கு அது நீங்கள் எடுத்துன்னு வந்துடுவீங்க. சொன்னால் எந்த விதமான டேமேஜோ எந்த விதமான குறையோ நீங்கள் சொல்ல மாட்டீங்க. இந்த இடத்துல மட்டும் இலங்கையில் நம்பர் ஒன் கேடிஹெச் வாகனங்கள் விற்பனை செய்கிறது இந்த கடையில் மட்டும்தான் நான் பார்த்ததுக்கு. ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, சுமார் 15-20 மேலே நீங்கள் எப்போ வேணாலும் இந்த ஷாப்பில் இருக்கும். அதை விட இது 24 hours ஓப்பன். அதாவது சனி ஞாயிறு இரவு பகல் அண்டெல்லாம் இல்லை, உங்களுக்கு 24 hours நீங்கள் எப்போ போனாலும் 7 நாளும் உங்களுக்கு ஓப்பன் தான், 24 hours ஓப்பன். நான் இடமெல்லாம் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஹயஸை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இது பிராண்ட் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் டொயோட்டா ஹயஸ் கேடிஹெச் ஹைரூஃப் ஜிஎல் 223B 2017. இதுதான் இந்த நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்க இந்த வெஹிக்கிள்கிட்ட பிராண்ட். இது எப்போ மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டன்னு பார்த்தா 2015 மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு இது 2020 ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது. இது எத்தனை கிலோமீட்டர் ஓடிருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 57,000 கிலோமீட்டர் மட்டுமே ஓடிருக்கு. வரும் 57,000 கிலோமீட்டர் தான் ஓடிருக்குது. நீங்கள் பாருங்கள், நான் சொன்னது போலேயே உள்ளே நான் உங்களுக்கு காட்டுறேன். பின் பேசஞ்சர் சீட்டை உங்களுக்கு காரணம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உள்ளே நீங்கள் பார்த்தோன்னே 100% உங்களுக்கு பிடிச்சிடும். இது பார்த்திங்கன்னா ஹைரூஃபில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த நடக்கும்போது குனிய இல்லாமல் இருக்கிறவங்க, உடம்பு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குமே சொன்னால், இறங்கி ஏறுறது இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு குனிஞ்சு கொஞ்சம் நடக்க கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் இந்த வெஹிக்கிள் ஈஸியாக இருக்கும். இந்த ஏர்போர்ட் போய் இறக்குறது, அல்ல அவங்க வெளிநாட்டுந்து வரும்போது ஆக்களை கூப்பிட போகிறது, அல்ல ஒரு வைத்தியசாலைக்கு போகும்போது அவங்கள கொண்டு போகிறதுக்கெல்லாம் நல்லது ஒரு வெஹிக்கிள் இந்த கேடிஹெச். எஸ், கிலோமீட்டர் பார்த்தாச்சு. அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது இதை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ். ஓகே, இது பார்த்திங்கன்னு சொன்னால் ஜிஎல் கிரேட் இருக்கிற ஒரு வெஹிக்கிள். இது உங்களுக்கு 4 doors இருக்குது. எல்லாமே டோட்டல் டோர் பார்த்திங்கன்னா 4. ஒன்று டிரைவர் பக்கத்தில் இருக்கிற, டிரைவர் பக்கத்தில் இருக்கிற ஒரு சீட்ஸ், அந்த டிரைவர் பக்கத்தில் இருக்கிற ஒரு டோர் உண்டு. அதுக்கு பக்கத்தில் இப்போ நான் உங்களுக்கு பின்பக்கம் ஓப்பன் பண்ணி காட்டின இந்த டோர். கடைசியில் பார்த்திங்கன்னு சொன்னால் டிக்கி, எல்லாமே 4 doors உங்களுக்கு இருக்குது. இதில் 14 VIP seats இருக்குது. டோட்டல் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 14 VIP seats இதில் இருக்குது. அப்புறம் மிரர் கேமரா இருக்குது, ஆட்டோ லைட் சிஸ்டம் இருக்குது, பவர் டோர்ஸ் இருக்குது, அப்புறம் டுவல் ஏசி சிஸ்டம் இருக்குது, மேக்னெட்டிக் சைட் டோர்ஸ் இருக்குது, அப்புறம் பவர் மிரர்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்திங்க சொன்னால் ஒரிஜினல் அண்டர் கார்பெட், அதாவது வாகனத்தோடு வந்த ஒரிஜினல் அண்டர் கார்பெட் இதில் இருக்குது. 100% உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஃப்ரீ வெஹிக்கிள். அதோடய இன்டீரியர் உள் பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100% ஓகே. இன்ஜின் பலமும் ஓகே, ரன்னிங் கண்டிஷனும் உங்களுக்கு ஓகே. உங்கள் பொடி வளம் பார்க்கணும்னு சொன்னால் நான் உங்களுக்கு வீடியோவில் ஃபுல்லாகவே சுற்றி காட்டுறேன். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் வெஹிக்கிள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. அதோடு பார்த்திங்கன்னா இது ஃபுல் ஆப்ஷன் இருக்கிற ஒரு வெஹிக்கிள் உண்டு. சீட்ஸ் எல்லாம் கம்ஃபர்டபுளான சீட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கூப் லைட்ஸ் இருக்குது, அப்புறம் எலோ வீல்ஸ் இருக்குது, நியூ டயர்ஸ் வர இருக்குது. அதோடய மல்டி ஃபங்க்ஷன் எக்கச்சக்கமாக இதில் இருக்குது. அதோட என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாடி கிட் வித் எல்இடி லைட்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. ஆக மொத்தம் நீங்கள் சொல்ல போகிற ப்ரைஸுக்கு உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் இந்த வெஹிக்கிள் நீங்கள் எடுக்கலாம்னு சொன்னால் சில பேர் தேடிக்கு வந்துருக்காங்க. என்னதான் ஹையர் ஸ்கேடேஜ் எடுத்தாலும் சில பேர் தேடிக்கு வந்துருக்காங்க, ஹைரூப் மாடல் எடுத்தால் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தேடிக்கு தெரியவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அதுவும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக இந்த வெஹிக்கிள் யூஸ் ஆகும். அப்படி உங்களுக்கு எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் எந்த இடம் என்ன ப்ரைஸ்ன்னு நான் சொல்கிறேன், வடிவாக கேளுங்க. ஓகே, இவ்வளோ நேரம் பார்த்த இந்த கேடிஹெச் ஹைரூஃபோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால்
1,59,50,000 ரூபா இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஹைரோஃபோட மாடல் ப்ரைஸ். 1,59,50,000 ரூபா உங்களுக்கு இந்த இதோட ஃபுல் அமௌண்ட். நீங்கள் ரெடி கேஷ் கொடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் இதுக்கு ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை, கட்டாயம் குறைப்பாங்க, லட்சக்கணக்காக குறைச்சி நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் நேராக போய் கெடுக்கும்போது இது அது அவங்க சொன்ன ப்ரைஸ், ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை. ஒருக்கா நேராக விசிட் பண்ணி பாருங்கள். இதுக்கு லீஸிங் உங்களுக்கு வித்தின் 1 ஹவரில் உங்களுக்கு லீஸிங்கை செய்து முடிப்பாங்க. லீஸிங் எவ்வளோ தருவாங்கன்னு சொன்னவங்களுக்கு 80% உங்களுக்கு லீஸிங் செய்தருவாங்க. மிச்சத்தை நீங்கள் டவுன் பேமெண்ட்டாக கொடுத்துட்டு இந்த வெஹிக்கிளை நீங்கள் எடுக்கலாம், பரவாயில்ல, 80% கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க எடுத்து போட்டிங்கன்னு சொன்னால் கட்டாயம் உபயோகமாக இருக்கும். என்ன ப்ரோ இவ்வளோ விலைன்னு சொன்னீங்கன்னா, ஹைரோஃப் மாடல் பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கையில் அதிகமான ஹைரோஃப் மாடல் எல்லாம் இல்லை, இது எல்லாம் சில சில பேராக எடுப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அதுவும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க எடுத்து இதை விடுறவங்க காரணம்னு பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த ஏர்போர்ட் ஐஆர் அப்புறம் தேவைப்படுறவங்களுக்கு இது அத்தியாவசியமாக தேவைப்படுறார்கள். சில பேருக்கு இந்த வெஹிக்கிள் கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. ஓகே, எவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே, இவ்வளோ நேரம் பார்த்தாச்சு, நம்ம பார்க்க போகிறது இவ்வளோ நேரம் பார்த்த இந்த ஹைரோஃப் எங்கே நிற்குன்னு சொல்லித்தான் பார்க்க போகிறோம். இங்கே இவ்வளோ நேரம் பார்த்த இந்த கேடிஹெச் ஹயஸ் ஹைரோஃப் எங்கே நிற்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கையில் நீங்கள் அனுராதபுரத்தில் இருந்து குருநாக்கல் போகும்போது உங்களுக்கு வலப் பக்கமாக ஜஸ்ட் 10 நிமிஷம் தான். நீங்கள் ஆட்டோவில் போனால் கூட 10 நிமிஷம் ஒரு தூரம் தான். அனுராதபுரத்துலேருந்து குருநாக்கல் போகும்போது வலப் பக்கமாக தனிது மோட்டோஸ்ன்னு சொல்லி ஒன்லி இந்த கேடிஹெச் வாகனங்கள் மட்டும்தான் விற்பனை செய்கிற இலங்கையிலே மிகப்பெரியதொரு கடைன்னு சொல்லலாம். எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு 10-20 கேடிஹெச் வாகனங்கள் அங்கே நிற்கும், நீங்கள் நம்பி போகலாம், நிற்கும். இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான வெஹிக்கிளை நீங்கள் எடுக்கலாம். அல்லது உங்கள்கிட்டையும் வாகனங்கள் இப்படி கேடிஹெச் வாகனங்கள் சேல் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் இவங்களை நீங்கள் கண்டாக்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரையும் இலங்கையில் அதிகமாக இவங்கள்ட்ட தான் கேடிஹெச் வாகனங்கள் வாங்கியிருக்காங்க. யாரை போய் பார்த்தாலும் யாரை போய் கேட்டாலும் அதிகமாக சொல்கிறவங்க நான் இவங்களை கடையெல்லாம் எடுத்தேன்னு சொல்லி. அதோட யாழ்ப்பாணத்துலேருந்து அதிகமாக இங்கே எடுத்துருக்குறாங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்க இவங்களை எடுத்துருக்குறாங்க. ப்ரைஸ் கூட வேறு சொல்லியிருக்கிறாங்க, ப்ரைஸ் கூட ப்ரோன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதிகமானவங்க எடுத்துருக்குறாங்கன்னு சொன்னால் அங்கே நிற்கிற எல்லா வைக்குமே நல்ல பர்ஃபெக்ட் கண்டிஷனாக இருக்குது. நமக்கு விலை சில பேர் விலை பார்க்க மாட்டாங்க, போகணும் உடனே நமக்கு அந்த நாங்கள் எடுக்க போகிற பொருள் எங்களுக்கு பிடிச்சின்னு சொன்னால் சில பேர் விலையே பார்க்க மாட்டாங்கன்னு சொன்னால் அவங்களோட மைண்டில் எனக்கு பொருள் தான் முக்கியம், கேஷ் நோ ப்ராப்ளம் நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். என்ன சொன்னால் அப்படியான செம கிளீனான கேடிஹெச் வாகனங்கள் எல்லாம் நின்றது. நீங்கள் நாங்கள் சுற்றி காட்டணும் பாருங்கள், 1 இல்லை 2 இல்லை, வெரைட்டியான கலர்ஸில் வெரைட்டியான மாடல் எல்லாம் நிற்குது. ஒரு டைம் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள், கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சின்னு சொன்னால் கட்டாயம் ஒரு லைக் பண்ணுங்கள். ஏதாவது குறைகள் இருந்து சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.